மேல ஒருத்தர் பெரியவர் இருக்காரு, அவருக்கு தெரியும் இல்ல எதாவது எப்பப்ப கொடுக்கணும் அப்படின்ட்டு. லைஃப்ல அந்த இந்த விஷயம் மட்டும் இல்லைங்க, ஒரு ஒரு விஷயமும் கடவுளா எனக்கு கொடுத்தாதான். ஜஸ்ட் குட் ஃபெய்த், அந்த வார்த்தையை மட்டும் நம்ம டைட்டா புடிச்சு நம்ம மூவ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டான டைம்ல அவர் எல்லாமே செய்வார். மனிதர்களை நம்பி வீண் போவது லைக் அவங்க நம்பணும்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன் ஏமாத்திட்டே இருப்பாங்க. துர்கநாதர்ல இருக்கும் போது கூட வந்து எதுக்கு அழுகிற என்னன்றது மட்டும்தான் கேட்பாங்களே தவிர அவங்களால அவங்களுக்கு பெயினை வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஸோ கடவுள்கிட்ட போய் நீங்கள் அழுகிற ஒரு ஒரு கண்ணீருக்குமே அவ்வளோ வேல்யூ இருக்கு. அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, ஒரு என்ன தேவை எப்போ தரணுன்றது கரெக்டாக தருவாரு. ஸோ ஏன் இந்த சீரியலில் வந்து ஃபஸ்ட்டு ஃபெல்ட் ஆன ஒரு விஷயம் வந்து கடவுளோட மனிதர் இங்கே ஒருத்திருக்கிறாரு. ஓகே, என்னை விட அவர் ரொம்ப சீனியர், ப்ளஸ் வந்து ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப சீனியர். அப்போ கடவுள்கிட்ட சொன்னப்பா நன்றி ஆண்டவர், நான் போகிற இடத்துல எனக்கு சப்போர்ட்டிவாக ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அண்ணன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டே இருப்பான், அண்ணன் அந்த மாதிரி தான் எப்பவுமே பைபிள் வேர்ட்ஸ் கேட்டுகிட்டே இருப்பார், பைபிள் படிச்சுட்டு ஏதாச்சும் ஒன்று இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபோன்ல ஏதாவது பைபிள் ஒரு வசனம் ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பார். இப்போ நான் அவரை மாதிரி இருக்கேன், ரொம்ப ட்ரை பண்ணி அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி நடக்கணும் உங்களை மாதிரி அப்படின்ட்டு அதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அண்ணனும் வந்து முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்டியனை பற்றி ஃபோர்ஸ் பண்ணல, திணிக்கல, நடந்த அற்புதத்தை மட்டும் சொல்றாரு. அதுதான் நானும் பண்ணேன். ஸோ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, இங்கே திணிக்கல, என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு, ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. உங்களோட கஷ்டப்ப ஒரு வாட்டி சின்னதாக குட்டியாக நினச்சி பாருங்களேன், உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். அப்போ நீங்கள் வந்து ஓகே நம்மனா ஓகே அது வரைக்கும் நாங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணணும் கடவுள்கிட்ட வாங்க அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, ஜஸ்ட் ஒரு ட்ரை, உங்கள் துக்கநாத்தில் ஒரே ஒரு சின்ன ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்களே எங்களை மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. தேங்க்யூ.